மனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். ஏப்ரல் 1 புனித கியூப். இன்றைய புனிதர் அறிவோம். அன்பும் பாசமும் பரிவும் கொண்ட நல்ல கிறிஸ்தவர் இவரது தந்தை. 52 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றினார் புனித கியூ. திருச்சபைக்குள் நிலவிய பல முரண்பாடான பழக்க வழக்கங்களை மாற்றியமைத்தார். 40 ஆண்டுகள் தலைவலி மற்றும் வயிற்றுவலியால் அதிகம் துன்பப்பட்டார். தனது மகிழ்ச்சியை விட கடவுளை மகிழ்ச்சி படுத்துவது சிறந்தது என்பார். தன்னுடைய 100வது அகவையில் இறைபாதம் அடைந்தார். புனிதரிடம் இருந்து கற்போம். 1. இறை அன்பு. சிறுவயது முதலே தன்னை கடவுளுக்காக அர்ப்பணித்து அவரது அன்பு சீலராக நல்ல துறவியாக வாழ்ந்து இறை இன்பம் சுவைக்க தன்னையே தயார் செய்தார் கியூ. பயிற்சி முடிந்து வலன்ஸ் பேராலயத்தில் குருத்துவ அருள் பொழிவு பெற்றார். 2. பணிகள். தனது பணித்தளத்தில் புரட்சிகரமான பணிகளில் ஈடுபட்டார். தமது மறை மாவட்டத்தில் நிலவிய பலதார மனம் மற்றும் பாவ மன்னிப்பிற்காக பணம் கொடுத்து பாவ சீட்டு பெற்றுவிட்டு பாவம் செய்யும் நடைமுறைகளை சரி செய்தார். கடவுளின் இரக்கத்தை தமது அன்பு பணி வழியாக எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். 3. உண்மை. ஆயர் பொறுப்பை துறந்து துறவு மடத்தில் சேர்ந்தார். துறவு மடம் அவரது வாழ்வின் லட்சியமாக இருந்தது. இருப்பினும் மீண்டும் ஆயராக வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்ட போது தனது கனவு பணியான துறவுமட வாழ்வை துறந்துவிட்டு பணிவோடு ஏற்றுக்கொண்டார். இறை திருவுளத்திற்காக தனது விருப்பத்தை தியாகம் செய்தவர் புனித கியூ. எமது மகிழ்ச்சியை விட கடவுளை மகிழ்ச்சிப்படுத்துவதே சால சிறந்தது என்று உணர்ந்தார். 4. நட்பு. ஆயராக இருந்தபோது 1884 ஆண்டு தனிப்பட்ட முறையில் புனித புரூனோ மற்றும் அவரின் 6 தோழர்களுடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டது. இவர்கள் கர்தூசியின் துறவிகள். அவர்களது ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் செய்து கொடுத்தார். புனிதர் கொடுத்த இடத்தில் துறவு மடம் அமைத்தார்கள். நல்லதொரு நண்பனாக விளங்கினார். நல்லதொரு நண்பனாக, தோள் கொடுக்கும் தோழனாக, துன்பத்தில் துயர் துடைக்கும் தோழனாக விளங்கியவர் புனித கியூ. 5. ஆன்மீக ஆலோசகர். துறவி புரூனோவை தனது ஆன்மீக ஆலோசகராகவும் வைத்திருந்தார் புனிதர். விளக்கின் வெளிச்சம் எவ்வளவு அவசியமோ அதே போன்று சவால் நிறைந்த இவ்வுலகில் பயணிக்க ஆன்மீக வழிகாட்டியின் ஆலோசனையும் வழிகாட்டுதலும் மிகவும் அவசியம் என்று சொல்லி தனது வாழ்க்கையால் பறைசாற்றியவர் புனித கியூ. ஏழ்மை, கற்பு, கீழ்ப்படிதல் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றி தனிமையில் இறைவனின் அருள்முகம் பார்த்தார் கியூ. 6. தியாகம். ஏழைகளின் பசியாற்ற ஆலய பொருள்களையும் ஆயருக்குரிய முத்திரை மோதிரத்தையும் விற்று அவர்களின் பசி போக்கினார். இறைவனின் முகத்தை அவர்களில் கண்டார். பட்டினி வயிர்களுக்கு உணவிட்டார். 7. பெற்றோரின் மனமாற்றம். இவருடைய வாழ்வை பார்த்த இவரது தந்தை ஓடிலோவும் கர்தூசியின் துறவியானார். தம் மகனிடமே நோயில் பூசுதல் அருட்சாதனம் பெற்று 100 வயதில் இறந்தார். அவருடைய தாயும் பட்டினி கிடந்து ஜபம் செய்து ஏழைகளின் உதவிகரமாக பல ஆண்டுகள் வாழ்ந்து இறந்தார். புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. இறைவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதை லட்சியமாக கொண்ட புனிதரை பின்பற்றுவோம். 2. கடவுளின் மகிழ்ச்சியை தேடுவது என்பது கடவுளின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிவதாகும். 3. கடவுளின் மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் தரும்போது தனிப்பட்ட சுய விருப்பங்கள், சந்தோஷங்கள், லட்சியங்கள் தியாகம் செய்யப்படுகின்றன. 4. எவ்வகையிலாவது ஏழைகளுக்கு உதவ எண்ணிய இப்புனிதரை போன்று வழிகளை கண்டுபிடித்து ஏழைகளின் வாழ்வில் ஒளி ஏற்றுவோம். 5.
மகனின் உன்னத வாழ்வை கண்டு மனமாற்றம் அடைந்த பெற்றோர் போன்று உயர்ந்த வாழ்வு மிக பெரும் திருப்பங்களை ஏற்படுத்தும். 6. தனக்கென்று ஆன்மீக ஆலோகரை ஏற்படுத்தி கொண்ட இப்புனிதரை போன்று குருக்கள் தங்களுக்கு என்று ஆன்மீக வழிகாட்டிகளை உருவாக்குவோம். 7. ஆன்மீக வழிகாட்டிகளின் வழிகாட்டுதலை நாடுவோம். 8. ஆன்மீக வழிகாட்டிகளிடம் பணியின் சுமைகளை, நெருக்கடிகளை, போராட்டங்களை தயக்கமின்றி பகிர்வோம்.